அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் பேசவிருப்பது குலதெய்வங்களை பற்றியான இரண்டாம் பதிவு. குலதெய்வங்களுடன் நம்மளால் பேச முடியுமா? அப்படி பேச முடியுமே ஆனால் அது எப்படி சாத்தியம்? அன்றைய காலங்களில் எவ்வாறு நம் குலதெய்வங்கள் மக்களுடன் பேசப்பட்டது? பொதுவாக ஒரு குலதெய்வ கோவில் எப்படி உருவாகிறது? மனிதன் தன் சிந்தனைகளால், தன் உத்தியால் உருவாக்கப்படுவதா அந்த குலதெய்வ கோவில்? இல்லை. குலதெய்வங்கள் நம்முடன் பேசும் வழிகள்: ஒன்று, நித்திரை; இரண்டு, குலதெய்வங்களின் வாகனமாகிய செல்லப்பிராணிகள், எடுத்துக்காட்டாக காலபைரவர் என்று அழைக்கப்படுபவர், கிளி, பசு, இது மாதிரியான விலங்குகள். இந்த இரண்டு எளிய முறை வடிவிலேயே குலதெய்வங்கள் நம்முடன் பேசப்படும், அவைகளால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நான் நம்புகிறேன். முதல் ஒன்று நித்திரை. நித்திரை எவ்வாறு குலதெய்வங்கள்? நித்திரை என்றால் கனவு. குலதெய்வங்கள் நித்திரையில் எப்படி பேச முடியும்? நாம் நல் கடினமான ஒரு விரதத்தோடு, நல்ல எண்ணங்களோடு, யாருக்கும் எவ்வித தீங்கும் இழைக்காமல், உள்ளன்போடு அனைவரையும் நேசித்து நாம் நம்முடைய குலதெய்வங்களை வழிபட்டு வந்தோமே ஆனால் குலதெய்வம் நம்மை விட்டு எங்கும் செல்லாத நம்முடனே நமக்கு ஒரு சில வழிமுறைகளை, நமக்கு எப்போதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு என்ற வழிமுறைகளை நித்திரையின் வடிவாக, கனவின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கும். எடுத்துக்காட்டாக நமக்கு ஒரு ஆபத்து நேரப்போகிறது, அந்த ஆபத்திலிருந்து நம்மை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில விடயங்களை, ஒரு சில விஷயங்களை நம்முடைய கனவில் நமக்கு கொண்டு வந்து சேர்த்து நம்மை அதிலிருந்து விலகி காத்து நிற்க அது வழிவகை செய்கிறது. ஒரு கெட்ட விஷயம் நடக்கப் போகிறது என்றால் ஏன் பூனை குறுக்கிட வேண்டும்? ஏன் நம்மளுடைய கால் தடுமாறி கீழே விழுக வேண்டும்? இதற்கு என்ன காரணம்? இது இயற்கை. அந்த இயற்கையின் வழிவாக குலதெய்வங்கள் நம்மளை காத்து நிற்க நம்முடன் பேச முற்படுகிறது. இரண்டாவது, செல்ல பிராணிகளான விலங்கினங்கள், எடுத்துக்காட்டாக நாய், கிளி, காளை மற்றும் நாகம் மற்றும் ஒரு சில விலங்கினங்கள். பொதுவாக விலங்கினங்கள் எப்படி நம்மை ஒரு பாதுகாப்பான சூழல் அல்லது ஒரு நல்ல ஒரு செயலை செய்ய விலங்கினங்கள் எப்படி உதவி செய்கிறது? எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிறோம், தவறான விஷயங்களையும் பேசுகிறோம், ஒரு சரியான விஷயங்களை பேசும்போது சவணம் அடிக்கிறது, பள்ளியின் சவணம் அடிக்கிறது. ஆஹா, சவணம் அடிக்கிறதே, இந்த விஷயம் நன்றாக இருக்கின்றது என்று நமதிற்கு மனதிற்கு தோன்றும். ஒரு வேலை விஷயமாக வெளியே செல்கிறோம், ஒரு பூனை குறுக்கிடுகிறது, பூனை குறுக்கிட்டது, நாம் நின்று செல்ல வேண்டும், சற்று தாமதித்து செல்ல வேண்டும் என்று நம்மை தடுக்கிறது. அதேபோல் நாகம் நமக்கு கடவுளாய் நின்று நம்மை காத்து நிற்கிறது.